சைனா எடுத்துக்கிட்டாலும் சைனால இருந்துகிட்டு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இருந்துட்டு எல்லாத்தையும் மக்களுக்கால கொடுக்கறப்ப இந்தியாங்கிறது ஒரு ஜனநாயக நாடு, மிக்சடு எக்கனாமிக். ஏன் கவர்மெண்டால எல்லாத்தையும் ஒரு சாதாரண குடிமனு கொடுக்க முடியல? சைனால ஜாதி இருந்ததா? சொல்லு ஜைனாவில் ஒருத்தர் படிக்காதன்னு சொல்ல, அமெரிக்காவில் படிக்காதன்னு சொல்ல, ஆஸ்திரேலியில் படிக்காதன்னு சொல்ல, அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியும் எந்த உலகத்திலையும் நோ. அதனால தான் ரொம்ப அருமையாக சொன்னார் அம்பேத்கர், நோ வேர் இன் தி வேர்ல்ட் தட் தி மேக்கர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஹவ் கம்பல்ட் டு டீல் வித் சச் மேட்டர்ஸ். உலகத்திலே இருக்கிற எந்த அரசியல் சட்டத்தை எழுதியவனுக்கும் இந்த சிக்கல் இல்லை, எனக்கு இந்த சிக்கல் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இங்கே தான் ஒரு சமுதாயத்தை படிக்காத, ஒரு சமுதாயத்தை கையெழுத்து போடாத, ஒரு சமுதாயத்தை வேலை படிக்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரிசர்வேஷன் ஏதோ ஜாதிக்காக கொடுத்தது இல்லை, அந்த ஜாதியும் என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு கல்வி மறுக்கப்படவில்லை, அதுலயும் கொஞ்சம் பேர் படிச்சிருந்தாங்க, வசதி இருந்துச்சு. ஆனால் எதுவுமே இல்லாம, அதுவும் குறிப்பா அந்த தென் மாவட்டத்தில் 6 மணி ஆனா போய் போலீஸ் ஸ்டேஷன் கையெழுத்து போடணும் ஒரு ஜாதி இருந்துச்சா இல்லையா? அந்த ஜாதி என்னைக்கு படிப்பு வந்துச்சு? அப்ப கைரேக சட்டத்தை ஒழித்தது யார்? அதுக்கு பேரே கைரேக சட்டம். இங்க இருக்கிற முக்குளத்தோருக்கு மரவருக்கு கல்லருக்கு பெருமலை கல்லருக்கு முக்குளத்தோர் 6 மணிக்கு போய் போலீஸ் சீன் வச்சுக்கல, கை நாட்டு வச்சுமே. அந்த கை நாட்டு முறையை மாற்றுவது தான் ரிசர்வேஷன். சைனாவெல்லாம் கம்பேர் பண்ண கூடாது. சைனா வேற, இந்தியா வேற. இல்ல, சைனா எது கம்பேர் பண்ண, அதோட எக்கனாமிக் ஃபெசிலிட்டி தான கம்பேர் பண்ண. எக்கனாமிக்கும் போக கூடாது. அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு தனி இருப்பா இருப்பா இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தனித்த அடையாளம் வேறு எந்த இடத்திலையும் இல்லாத ஒன்று, ஜாதி. அந்த ஜாதியால் என்னுடைய கல்வி மறுக்கப்பட்டது, அந்த ஜாதியால் என்னுடைய நாகரிகம் மறுக்கப்பட்டது, அந்த ஜாதியால் என்னுடைய வேலை வாய்ப்பு பறி போயிட்டு, அந்த ஜாதியால் நாம் தற்குறியா இருந்தேன், கைநாட்டா இருந்தேன். எனவே அந்த ஜாதியை வைத்து எப்படி ஒரு பாலம் உடைந்து போனால் இன்னொரு மாற்று பாலத்தை போடுவோம் பாலம் கட்டுற வரைக்கும். அது மாதிரி ரிசர்வேஷன் பாலம் ரிப்பேர் ஆகி போச்சு, அந்த பாலம் சரியாகிற வரை அடுத்த ரிசர்வேஷன் தான் போயாகும்.